அதிமுகவில் ஜூன் இருபத்தி தேதிக்கு முந்தைய நிலையே தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதனால் ஜூலை பதினோராம் தேதி நடத்திய பொதுக்குழு கூட்டமும் இடைக்கால பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதும் செல்லாததாக ஆகியுள்ளது அதிமுகவில் இரட்டை தலைமை முறையை நீக்கிவிட்டு ஒற்றை தலைமையை ஏற்படுத்த ஜூலை பதினொன்றாம் தேதி எடப்பாடி பழனிசாமி தரப்பு பொதுக்குழு கூட்டம் நடத்தியது அக்கூட்டத்தில் கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது மேலும் அதிமுகவின் பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்தும் கட்சியில் இருந்தும் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டனர் இதை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக பொதுக்குழு உறுப்பினர் வைரமுத்து ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்த மனுக்களை இரண்டு வாரங்களுக்குள் விசாரித்து தீர்ப்பளிக்க சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரிக்க ஓபிஎஸ் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவருக்கு பதில் நீதிபதி ஜெயச்சந்திரன் மனுக்களை விசாரித்தார் கடந்த பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் பல மணி நேரம் இரு தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இன்றைய தினம் தீர்ப்பளித்தார் அப்போது அதிமுகவில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு முந்தைய நிலையே தொடர வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்தே பொதுக்குழு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என குறிப்பிட்டார் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த தேதிக்கு முன்பிருந்த தான் தொடர வேண்டும் அதாவது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவி தொடர்ச்சியாக நீடிக்கின்றது என்று கூறும் பட்சத்தில் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் இந்த இரண்டு பதவிகளும் காலாவதியாகிவிட்டது அதனால் எங்களுக்குத்தான் இந்த கூட்டத்தை கூட்டுவதற்கு அதிகாரம் உள்ளது என்று எடுத்து வைத்த வாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது எனவே பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டு வரப்பட்ட அனைத்து தீர்மானம் செல்லத்தக்கதாக செல்லத்தக்கது அல்ல அது நிராகரிக்கப்பட்டு விட்டது என்றே அர்த்தம் தான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொதுக்குழு உறுப்பினர்களில் ஐந்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தால் முப்பது நாட்களில் கூட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் பதினைந்து நாட்களுக்கு முன்பு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் இருவரும் இணைந்து கூட்டத்தை கூட்டுவதில் சிக்கல் ஏற்பட்டால் பொதுக்குழுவை கூட்டும் நடைமுறையை கண்காணிக்க ஆணையரை நியமிக்கும்படி நீதிமன்றத்தை நாடலாம் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது ஜூன் தேதி நடந்த கூட்டத்தில் இபிஎஸ் இடையே பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என நீதிபதி தீர்ப்பளித்திருப்பதால் ஜூலை பதினொன்றாம் தேதி இபிஎஸ் தரப்பு நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லாததாகிவிட்டது அன்றைய தினம் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதும் அங்கு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் செல்லாததாக மாறியுள்ளது